ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி இந்த ஃப்ளாரல் பேட்டர்னை எப்படி ஷேட் பண்ணலான்னு பார்ப்போம். நான் ஏற்கனவே இந்த பேட்டர்னை கார்பன் ஷீட் வச்சு ட்ரேஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு நான் எடுத்திருக்க கலர்ஸ் வந்து கிரிம்சன், கோல்டன் எல்லோ அண்ட் ஒயிட். இந்த பெட்டல்ஸ் எல்லாம் ஷேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரெஷ்ஷை நல்லா கழுவி தொடச்சிக்கிடணும். தொடச்சிட்டு ப்ரெஷ்ஷில் ஒயிட் கலர் பெயிண்ட் எடுத்துட்டு பெட்டலோட கார்னர்ஸ்லேருந்து மேலேருந்து அவுட்லைன் பண்ணிவிட்டு அப்படியே கீழே அந்த பெயிண்ட்டை கொண்டு வரணும். மேலே இருக்க பெயிண்ட்டை கீழே ஜென்டிலாக அப்படியே கொண்டு வந்துட்டு ஒரு ஹாஃப் ஆஃப் த பெட்டல் ஒயிட் வச்சு பெயிண்ட் பண்ணிடணும். எப்பயுமே ஒரு லைட்டர் ஷேடு வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். பெயிண்ட் பண்ணி கொண்டு வந்துட்டு நெக்ஸ்ட்டு வாஷ் பண்ணி நல்லா தொடச்சிட்டு கிரிம்சன் கலர் கொஞ்சோண்டு பெயிண்டில் எடுத்துட்டு பெட்டலோட பேஸ்லேருந்து கீழேருந்து மேலே கொஞ்சம் கொஞ்சமாக பெயிண்ட் பண்ணணும். பெயிண்ட் பண்ணிவிட்டு ப்ரெஷ்ஷை நல்லா கழுவிட்டு தொடச்சிக்கிடணும். தொடச்சிட்டு ஸ்லாண்டிங்காக அந்த ப்ரெஷ் இப்படி வச்சுட்டு ஜென்டிலாக அப் அண்ட் டவுன் லேசாக ஷேக் பண்ணிகிட்டே அந்த கீழே இருக்க பெயிண்டெல்லாம் மேலே புல் பண்ணி அப்படியே கொண்டு போகணும். லேசாக ஷேக் பண்ணிகிட்டே மேலே கொண்டு போகணும். மேலே கொண்டு போய் அந்த ஒயிட்டோட மர்ஜ் பண்ணணும். மேலே கொண்டு போகிறப்ப மேலேருந்து கீழே ப்ரெஷ்ஷை கொண்டு வரக்கூடாது. மர்ஜ் பண்ணி அப்படியே ஒயிட்டோடு சேர்த்துட்டு ப்ரெஷ்ஷை எடுத்துடணும். நல்லா வாஷ் பண்ணிடணும். இன்கேஸ் எனக்குள்ளே ஒரு பேட்ச் மாதிரி தெரிஞ்சுன்னா அதை ப்ரெஷ்ஷை வச்சு லேசாக மர்ஜ் பண்ணிடணும். ஒரு பர்ஃபெக்ட் பிளெண்டிங் எப்படி இருக்கணும்னா கீழே டார்க்கர் ஷேடு, மிடில் ஷேடு, மேலே லைட்டர் ஷேடு இருக்கணும். நெக்ஸ்ட்டு பெட்டலையும் அதே மாதிரி ஒயிட் பெயிண்ட் எடுத்துட்டு டுவர்ட்ஸ் இன்சைட் த பெட்டல் அந்த ஒயிட்டை ஜென்டிலாக கொண்டு வரணும். வாஷ் பண்ணிவிட்டு அதே மாதிரி கிரிம்சன் கலர் கொஞ்சமாக எடுத்துகிட்டு கீழேருந்து மேலே கொண்டு போகணும். ப்ரெஷ்ஷை ஸ்லாண்டிங்காக வச்சுட்டு அதே மாதிரி லேசாக மூவ் பண்ணி பெயிண்ட்டை மேலே கொண்டு போகணும். கொண்டு போய் ஒயிட்டோட பிளெண்ட் பண்ணி சேர்த்துறணும். இந்த பெயிண்ட் பண்ணி முடித்த பிறகு தனித்தனியாக மூணு கலர்ஸாக தெரியக்கூடாது. டார்க்கர் ஷேட், மிடில் ஷேட், லைட்டர் ஷேடுன்னு தனித்தனியாக தெரியக்கூடாது. இன்கேஸ் தெரிஞ்சிச்சின்னா அந்த இடத்துல மட்டும் லேசாக ப்ரெஷ்ஷை வச்சு மர்ஜ் பண்ணிடணும். அதே மாதிரி நெக்ஸ்ட் பெட்டலும் அதே மெத்தடில் கர்வ் பண்ணி பெட்டலோட ஷேப்புக்கே கர்வ் பண்ணி உள்ளே கொண்டு போகணும். ஏன் அதை ஷேப்புக்கே கர்வ் பண்ணி கொண்டு போகிறோன்னு சொல்கிறீங்கன்னா அப்படி கொண்டு போகலன்னா அந்த பெட்டல் வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக தெரியும் பெயிண்ட் பண்ணி முடித்த பிறகு. இதே மாதிரியே மற்ற எல்லா பெட்டல்ஸையும் ஷேட் பண்ணிடணும்.
ஃபஸ்ட்டு ஃப்ளாரை கோல்டன் எல்லோ கலர் வச்சு ஷேக் பண்ணுவோம். மற்ற பெட்டல்ஸை ஷேக் பண்ண மாதிரியே இதையும் ஒயிட் கலர் வச்சு ஸ்டார்ட் பண்ணி ஒயிட் கலரை பாதி ஃபில் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு கோல்டன் எல்லோ கலர் வச்சு பேஸ் ஆஃப் த பெட்டல்லேருந்து மேலே கொண்டு போகணும் பெயிண்ட்டை. கொண்டு போயிட்டு வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி தொடச்சிட்டு இந்த ப்ரெஷ்ஷில் ஸ்லாண்டிங்காக வச்சுட்டு அதே மாதிரி மேலே ஒயிட்டோடு மர்ஜ் பண்ணி விட்டுணும். இது ஒரு ஷேடிங் மெத்தட். இது மாதிரி நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. இதே மாதிரி மற்ற எல்லா பெட்டலையும் ஷேட் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு லீஃபை ஷேட் பண்ணுறதுக்கு சாப் க்ரீனும் லெமன் எல்லோவும் எடுத்திருக்கேன். இதே மாதிரி லீஃபோட மேலேருந்து லைட்டர் ஷேட், அதாவது அந்த லெமன் எல்லோவை மேலேருந்து கீழே ஹாஃப் ஆஃப் த லீஃப்க்கு கொண்டு வந்துடணும் பெயிண்ட் பண்ணி. கொண்டு வந்துட்டு வாஷ் பண்ணி தொடச்சிட்டு சாப் க்ரீன் எடுத்துட்டு பேஸ் ஆஃப் த லீஃப்லேருந்து மேலே கொண்டு போனோம். கொண்டு போயிட்டு தொடச்சிட்டு வாஷ் பண்ணி தொடச்சிட்டு திருப்பி ப்ரஷ்ஷை அதே மாதிரி மூவ் பண்ணி மேலே கொண்டு போய் அந்த லைட் எல்லோவோட மர்ஜ் பண்ணிடணும். மர்ஜ் பண்ணிவிட்டு அதே மாதிரியே மற்ற எல்லா லீஃப்க்கும் அதே மாதிரி பெயிண்ட் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு இந்த லீஃபோட வெயின்ஸை பெயிண்ட் பண்ணணும். அதுக்கு சாப் க்ரீன் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி எனி டார்க்கர் ஷேட் ஆஃப் க்ரீன் யூஸ் பண்ணலாம். இந்த வெயின்ஸை பெயிண்ட் பண்ணுறதுக்கு ரவுண்ட் ப்ரஷ் நம்பர் 1 யூஸ் பண்ணுறேன். அதை வச்சு தின்னாக வெயின்ஸை பெயிண்ட் பண்ணிடணும். ரொம்ப டீட்டெயில்டாக பண்ணணும் தேவையில்லை, வெறும் அந்த சென்டர் பார்ட் ஆஃப் த லீஃப் மட்டும் பண்ணால் போதும்.
நெக்ஸ்ட்டு இந்த சென்டர் ஆஃப் த ஃப்ளாரை பெயிண்ட் பண்ண போகிறோம். அதுக்கு கோல்டன் எல்லோ எடுத்து சென்டரில் கொஞ்சம் ஃபில் பண்ணிடணும். ப்ரஷ்ஷை வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஆரஞ்சு கலர் எடுத்து அதை சுற்றியே ஒரு சர்க்கிளாக ஃபில் பண்ணிடணும். ஃபில் பண்ணிவிட்டு திருப்பி ப்ரஷ்ஷை வாஷ் பண்ணிவிட்டு அந்த எல்லோவையும் ஆரஞ்சையும் மர்ஜ் பண்ணிடணும். தனித்தனியாக தெரியக்கூடாது, லேசாக மர்ஜ் பண்ணிடணும். மர்ஜ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பிளாக் கலர் எடுத்துகிட்டு ஒரு தின்னாக அதை சுற்றியே ஒரு சர்க்கிளாக வரைஞ்சிக்கிடணும். வரைஞ்சிட்டு சென்டர் ஆஃப் த ஃப்ளார்க்கு அந்த பிளாக் கலரை வச்சு போலன் மாதிரி டாட் டாட்டாக வச்சு ஃபில் பண்ணிடணும். இப்போது இந்த பேட்டர்னை பெயிண்ட் பண்ணி முடித்தாச்சு. இதே மாதிரி நீங்கள் ஒரு சிம்பிள் பேட்டர்னை எடுத்து பெயிண்ட் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் போடுங்க. எனி டவுட் இருந்தால் நான் அதை ஆன்சர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் வேறு ஒரு மெத்தடை சொல்லித்தரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.